ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு வழியா வீக்கெண்ட் வந்தாச்சுங்க வீக்கெண்டு வந்ததும் நான் மோஸ்ட்லி என் வீக்கெண்ட்ல என்ன பண்ணுவேன்னு சொன்னா நான்வெஜ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் போல ஒரு நல்ல படமா பார்ப்போங்க அதே மாதிரி இந்த வீக்கெண்டும் நல்லா சாப்பிட்டு நல்லா படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை போய் ஒரு சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கீழே அனுப்புனா பல மணி நேரம் ஆகி ஆளா காணும் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணி பார்த்தா சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்கங்க கீழே எல்லாமே நிறைய கார்லாம் இருக்கு நான் ஓட்டி பார்க்க போறேன் அப்படின்னாங்க இது என்ன பெரிய பிரமாதம் டெய்லி தானே நீ கார் ஓட்டுறேன் இன்னைக்குன்னா அதிசயமா கார் ஓட்ட போறேன்னு கேட்டா இது சாதா கார் இல்ல இது ஹைப்பர் கார் இது சூப்பர் கார் இது ஸ்போர்ட்ஸ் கார்ன்னு டி ராஜேந்திரமே டைலாக் கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயையோ ஐயோ போனது வெயில்ல ஏதாவது தாக்கிடுச்சான்னு நினைச்சிட்டு கீழே வேக வேகமா போய் பார்த்தா நானே ஷாக் ஆயிட்டேன் பாத்துக்கோங்களேன் நான் சின்ன பிள்ளையில இந்த வீடியோ கேம் எல்லாம் விளையாடுவேன் அப்ப உங்களுக்கு ஏதாவது எந்த கார் வேணும்னு ஒரு மாதிரி செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அதுல பார்த்த கார் நேர்ல நிக்குது பார்க்க சூப்பரா இருந்துச்சு அதுவும் பல பல பலன்னு இருந்தது ஸ்போர்ட்ஸ் கார் இருந்துச்சு இந்த எனக்கு தெரிஞ்ச கார் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராரின்னு சொல்லுவாங்களா அந்த கார் தெரியும் ஆடி பென்ஸ் பிஎம்டபிள்யூ இந்த இவ்வளவு மட்டும்தான் தெரியும் ஆனால் கீழே போய் பார்த்தா ஏன் ஹாஸ் பண்ணணும் இது லம்பா இருக்கினுங்கிறாங்க மந்தா இருக்கினிங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இந்த காரை பத்திலாம் எல்லாம் அவ்வளவோ பெருசா தெரியாதுங்க எனக்கு இந்த ஆடி பென்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ்ன்னு தெரியும் ஆனா எதுக்காக ஃபேமஸ்ன்னு தெரியாது ஒருவேளை அமௌண்ட் இல்ல இதெல்லாம் அதிகமா இருக்கு அதனால ஃபேமஸா இருக்குமோன்னு நினைச்சிருப்பேன் ஒருவேளை அமௌண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு ஒருவேளை பணக்காரங்க மட்டும் தான் இதெல்லாம் வாங்க முடியும் இல்ல அதனாலதான் இது ரொம்ப பெரிய ஃபேமஸ் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி இது அதையும் தாண்டி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னாங்க எவ்வளவு எத்தனை லட்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன் எது லட்சமா இதெல்லாம் கோடின்னாங்க எது கோடியா லட்சம்னு சொன்னாலே நான் சாப்பாடு இதுல வேற கோடியா அதுவும் ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லையாங்க இந்த லேம்பர்க் கார் பாத்தீங்கன்னா நாலு கோடி ஆமாம் தலையை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்னெல்லாம் இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டால் ரொம்ப மைலேஜ் கொடுக்குமோ அப்படின்னு கேட்டா மைலேஜ்லாம் கொடுக்காதான் அப்புறம் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா ஏதோ ஏதோ ஃபைவ் தௌசண்ட் சிசிங்கிறாங்க அது எயிட் தௌசண்ட் ஹச்பி பவருங்கிறாங்க டென் தௌசண்ட் ஆர்பிஎம்ங்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பார்க்க நல்லா இருந்துச்சு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்களா சரி நானும் போய் அங்கே நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டேன் அது என்ன என்னவோ உங்க சின்ன பிள்ளையில இருந்தே இந்த எல்லாம் இந்த கார் எல்லாம் தான் பிடிக்குது அது ஏனே தெரியல அது டீஃபால்ட்டாவே அவங்களுக்கு எல்லாமே இந்த கார் எல்லாம் பிடிக்குது நானே நான் இங்கேயே என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாம் குட்டி பசங்க எல்லாம் பாத்திருக்கேன் எப்போதுமே காரு கார்ன்னு கார் கலெக்ஷனாவே நிறைய பேர் வச்சிருக்காங்க அது ஏன்னே தெரியல ஒருவேளை பாய்ஸ்னா கார் தான் பிடிக்கும்னு என்னவோ இருக்கோ தெரியல அது எஸ்பெஷலி என் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே மட்டும் இல்லைங்க சென்னையிலயே சரி நம்ம கார் பக்கத்துல வேற ஏதாவது ஒரு கார் வந்து நின்னாலே அந்த பாடியை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன காருன்னு அது போற சவுண்ட் வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிப்பாங்க இது எப்படா கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு ஒருவேளை அந்த கார்ல இன்ட்ரெஸ்ட் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் போல என்ன பொறுத்த வரைக்கும் கார்னா என்ன வெயில் போகலாம் ஹேர் ஸ்டைல் கலையாம போகலாம் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் நான் நினைச்சிட்டு இருப்பேன் பட் அது பாய்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கார்ல உள்ள என்ன ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் தெரியும் போல மேபி ஒரு சில கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் எனக்கு அந்த அளவுக்கு அந்த கார்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லங்க இந்த கார் நடக்கும்போது என் ஹஸ்பண்டை பார்க்கணுமே முழுசா அந்த சந்திரமுகியாவே மாறிட்டாங்கிற மாதிரி இங்க போற இந்த கார் இது இந்த கார் அது அந்த கார்ல எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு அந்த கார்ல அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குன்னு ஒரே லெக்சரா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அன்னைக்கு அந்த கார் எல்லாத்தையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இது ஒரு சேரிட்டிக்காக இந்த கார் ஃபேர் கண்டக்ட் பண்றாங்களாம் இது பாத்தீங்கன்னா லக்ஸம்பகில் உள்ள சில ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த கார் ஓன் பண்றாங்க அவங்களோட கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் இங்க வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்துமே இந்த கார் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அதனால சரி நீ ஹஸ்பண்டும் ஓட்டி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கார் போயிருக்கோ ஆஸ்டன் மார்டினாம அது எதோ பெரிய லக்ஸரி காரா அது ஏதோ பிரிட்டிஷ் கார் போல இருக்கு அந்த கார்லதான் நான் ஓட்டுவேன் சொல்லிட்டு வேகமா போனாங்க பாருங்க கடைசியில அந்த ஓனருக்கு ஏதோ அர்ஜென்சி எமர்ஜென்சி போல அவர் டக்குனு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வேற ஏதாவது காரை ஓட்டி பாருன்னா அதெல்லாம் முடியாதான் அந்த ஆஸ்டன் மார்டின் காரே தான் ஓட்டுவாங்கலாம் இந்த கவுண்டர் பண்ணி கேக்குற மாதிரி இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமான்ற மாதிரி அதே கார் தான் ஓட்டணும்னு பட் அந்த கார் அவங்க எடுத்துட்டு போனதுனால அத மட்டும் ஓட்டி பாக்க முடியல மேபி கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா அவங்க ஓட்டி பாத்துருக்கலாம் யதார்த்தமா சூப்பர் மார்க்கெட் தான் இந்த ஃபேர் நடந்ததே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சோ அதனால அவங்க மிஸ் பண்ணியாச்சு எனக்கும் பாத்தீங்கன்னா கார் ஓட்டணும்னு ஆசை தான் பட் எனக்கு கார் ஓட்ட தெரியாது சோ அங்க பாத்தோன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பெரிய புல்லட் மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்க்கறதுக்கு பாதி காரில் அப்படியே பாதியை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அளவுக்கு அவ்வளோ பெருசு இருந்துச்சு இந்த மாதிரி புள்ளட்டில் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு பார்க்குறேன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் சும்மா ஃபஸ்ட்டு தொட்டு தொட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த க பைக்கோட ஓனரே நீங்கள் ஓனே உட்காந்து கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னது நானும் போய் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் பார்க்கறதுக்கே கெத்தாக இருந்தது அதில் நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு கூட தெரியலன்னா பார்த்துக்கங்களாம் அவ்வளோ பெரிய பைக்காக இருந்துச்சு அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஓட்டி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிடையாது இதுக்கு கொஞ்சம் சார்ஜ் இருக்கு அது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி யூரோ வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லக்ஸுரி அண்ட் ஹைப்பர் கார் எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் யூரோஸ் இந்த அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம பே ஓட்டலாம் இந்த கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே அவங்க ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துருவாங்க ஸோ ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க நம்மளோட ஆசை தீர்ந்த மாதிரியும் ஆச்சு தேவைப்படுறவங்களுக்கு காசு கொடுத்த மாதிரியும் ஆச்சுன்ற மாதிரி கான்செப்டில் தான் இது வச்சுருந்தாங்க ஸோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு கார் கார் இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா வீடு தான் பெரிய கனவாக எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீடுலாம் யாருக்குமே சொல்றது கிடையாது மோஸ்ட்லி இந்த கார் எனக்கு வாங்கணும் இந்த கார் வாங்கணும்னா ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய பேர் யூடியூப் ஷாட்ஸே போடுறாங்க நான் இந்த கார் வாங்கிட்டேன் இந்த பென்ஸ் வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு போடுறாங்க அந்த மாதிரி உள்ள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ்லாம் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையா இருக்கும் அதுவும் சில பேர் ட்ரீம்லாம் கூட வச்சிருப்பாங்க எனக்கு இந்த கார் தான் வாங்கணும்னு அந்த மாதிரி நீங்க ஏதாவது கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்ன காரணம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏதோ யூஸ் பண்ண கார் மாதிரிலாம் நிறைய ஆன்டிக் பீஸ் மாதிரி ஒரு சில கார்ஸ்லாம் இருந்துச்சு இதை கார்னு சொல்றதா இல்லை என்னன்னு சொல்றதுனே தெரில பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம தான் வாயை பிழந்துட்டு பார்க்குறோன்னு பார்த்தா அங்கே உள்ளவங்களும் வளச்சி வளைச்சு வாயை பொழந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுவும் பெரிய பெரிய கேமராலாம் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க டயர் முதகொண்டு கீழேந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நான் கார் ஃபேர்லாம் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அது லக்ஸம்பர்க் வந்த பிறகு தான் பார்க்குறேன் அதுவும் எல்லாமே இதெல்லாம் காஸ்ட்லி கார்னு சொன்னாங்களா பரவாயில்லப்பா நம்ம இந்த காஸ்ட்லி கார் பக்கத்துலலாம் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு ட்ரையல் ட்ரயல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த காரோட சவுண்டு கேட்டுச்சு அவ்வளோ சவுண்டு ஒரு மாதிரி இந்த புல்லட்டில் வர சவுண்டு மாதிரி இந்த கார்லலாம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கார் ஃபேர்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்